நான் எதையுமே கொண்டு வரல, எதையும் நான் கொண்டு போகவும் மாட்டேன் அப்படின்னு டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னது மட்டும் இல்லாம தனக்குன்னு எதுவுமே பெரிய அளவுல சேர்த்து வைக்க ஆசைப்படாத அவரோட நல்ல உள்ளம் பத்தியும் வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். டெல்லி கணேஷ் அவர்கள் உயிரிழந்த சம்பவம் திரைத்துறையில எல்லாருக்குமே மிகப்பெரிய வேதனைய கொடுத்திருக்கு. வயது மூப்பு காரணமா தான் அவரு உயிரிழந்திருக்காரு. அவருக்கு வயது 80 ஆச்சு. ஆனா அவருக்கு இருக்க நல்ல மனசுக்கு தான் தூக்கத்துல அவருடைய உயிர் பிறஞ்சிருக்கு. இறைவன் ஒரு நல்ல மனிதரை இப்ப அவர்கிட்ட அழைச்சுக்கிட்டாருன்னு ஒட்டுமொத்த குடும்பமும் தமிழ் பிரபலங்களும் ரொம்பவே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க. டெல்லி கணேஷ் அவர்கள் ஒரு முறை நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க நிறைய பேட்டிகள்ல. அந்த சமயத்துல அவருடைய மனைவியை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆரம்பத்துல இருந்தே என்னோட மனைவி எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. தனக்கு என்ன தேவையோ அது போதும்னு நினைப்பாங்க. அவங்க ஆசைப்பட்டு கேட்டது வயிறத்தோடு மட்டும்தாங்க. நான் வாங்கி கொடுத்தது அப்ப இருந்து இப்ப வரைக்கும் அதை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாம எதையுமே கொண்டு வரலங்க, எதையும் கொண்டு போக போறதும் இல்ல. செங்கல்லும் சிமெண்டும் கொண்டு கட்டிய பங்களாவும் நட்டும் போல்டும் கொண்ட சொகுசு கார்களும் நிரந்தரம் இல்லாத வாழ்க்கைங்க. அன்பு தாங்க எல்லாத்துக்குமே அடிப்படையான விஷயம். இதுதாங்க என்னோட வாழ்க்கை. நான் இப்படிதாங்க வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து இந்த சொத்து மேலையும் கார் மேலையும் நம்பிக்கையே கிடையாது. அதெல்லாம் சேர்த்து வைக்கணுங்கிற ஆசையும் எனக்கு இல்ல. நம்ம எதையும் கொண்டு வர போறதும் இல்ல, எதையும் கொண்டு போக போறதும் இல்ல. அதனால நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில அன்பு வச்சு சந்தோஷமா வாழ்ந்தா போதுங்க. என்னோட மனைவியோட நான் சந்தோஷமா வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அழகான விஷயங்களை அந்த பேட்டியில அவரு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் கேட்கும் போதே அவரு எவ்வளவு நல்ல மனசு கொண்ட ஒரு மனிதர் அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும். அவர் பேசின அந்த அழகழகான விஷயங்கள் எல்லாம் இப்ப வீடியோவா சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. நிறைய கதாபாத்திரங்கள் இவரை தேடி வந்துச்சு. நிறைய கதாபாத்திரங்கள்ல ரொம்ப யதார்த்தமா வந்து நடிச்சிருப்பாரு. அதனாலயே அந்த கதாபாத்திரங்கள் எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கடைசியா கூட ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காரு, வெப்தொடர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகி இருக்கு. அந்த படங்கள் வெப்தொடர் எல்லாம் இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கூட அவருடைய மகன் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அப்பாவோட இறப்பு அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரை பாக்குறதுக்காக திரை பிரபலங்கள் ரசிகர்கள்னு ரொம்ப அன்போடு அவங்க வீட்டுக்கு போய் நிறைய ஆறுதலை சொல்லி அவருடைய உடலுக்கு அஞ்சலியும் செலுத்தி இருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு. அவருடைய இறுதி பயணம் எல்லாரையுமே கண்கலங்க வச்சிருக்கு. இப்படி ஒரு நல்ல மனிதர், திரைத்துறைக்கு ஒரு நல்ல கலைஞர், இவரை வந்து இழந்துட்டோம் அப்படின்னு வேதனையில இறுதி சடங்குல எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. டெல்லி கணேஷ் அவர்கள் 400 மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. நல்ல நல்ல மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் எல்லாம் எல்லாருடைய மனசுலயும் எப்பவுமே வாழும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்து அவருடைய படங்களும் ரிலீஸ் ஆக இருக்கு. இருந்தாலும் இந்த இழப்பு அவங்களுடைய குடும்பத்துக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்திருக்கு. நம்ம சார்பாகவும் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.